ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சுரக்காய் சிக்கன் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், சுரக்காய். ஒரு சின்ன முழு சுரக்காயை நான் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது சிக்கன். சிக்கன் வந்து குக்கர்ல 2 விசில் விட்டுருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு போட்டு 2 விசில் விட்டு எடுத்து ஃப்ளஷை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது சிக்கன் வேக வச்ச தண்ணியும் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். அடுத்தது 1 ஆனியன், ஒரே ஒரு ஆனியன் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 தக்காளி, அதையும் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள். இந்த டிஷ்ஷை நல்லெண்ணெயில நான் தாளிக்க போறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இப்ப இந்த டிஷ் செய்யறதுக்கு ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இந்த கரம் மசால். இந்த கரம் மசால் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய் தான் ஊத்த போறேன். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். பச்சை வாடை போற வரைக்கும் இதை நல்லா வணக்கிக்கங்க. கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் சொல்றப்ப உங்ககிட்ட மறந்துட்டேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டும் இதுல நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்ப அடுத்தது தக்காளி. தக்காளி வணங்குறப்ப கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, அப்ப நல்லா சுருண்டு வந்துடும். இப்ப சுருண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பாயில் பண்ணி வச்ச சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதுல கழுவி வச்சிருக்க சுரக்காய் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் நல்லா இதில் வணக்கிருக்கேன். இப்போ வணங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கூட போறதுனாலும் போட்டுக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சொன்ன இல்லைங்களா, முக்கியமான மசாலா பொடி இதை இதில் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா வதக்குங்க. இப்போ சிக்கன் வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றிக்கிறோம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், சுரக்காமல் சீக்கிரம் வெந்துடும். சிக்கனும் ஆல்ரெடி வெந்ததுனால ஓரளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இது வந்து ரொம்ப குழம்பு பதம் வராது, கொஞ்சம் கெட்டியாக வரும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து இப்போ பாருங்க, நம்ம டிஷ் ரெடியாக இருக்கு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை,
நம்ம சுரக்காய் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து சப்பாத்தி, ஃபுல்கா, தோசை, சா ரைஸ்க்கு கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.